எல்லாரும் சுத்திட்டேன், ஆனா கேஜிஎஃப் மேரி சான்ஸே இல்லை. நான் எங்கேயும் பார்த்ததும் கிடையாது. சார், நீங்கள் எந்த ஊரில் பிறந்து வந்ததுங்க? நான் பிறந்தது ஆம்பூர் சோமலாபுரம், வாழ்ந்தது சென்னை மந்தவெளி. இப்போ இருக்குது கேஜிஎஃப் சஞ்சய் காந்தி நகர். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருந்தீங்க? பிரைம் செக்யூரிட்டி அண்ட் டிடெக்டிவ் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணியிருந்தேன். எங்கே? மாம்பழம், சென்னையில். எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க? நான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன். மேரேஜ் ஆயிருக்குங்களா? மேரேஜ் ஆகிட்டு என் மனைவி இறந்துட்டாங்க. கேஜிஎஃப்க்கு எப்போ வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க? கேஜிஎஃப்ல நான் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, கேரளா, டெல்லி, பாம்பே, கல்கத்தா, சித்தூர், விஜயவாடா, அல்கோணம் எல்லா ஊரும் சுற்றிட்டேன். ஆனால் கேஜிஎஃப்ல எனக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, டீ காப்பிக்கும் பிரச்சனை இல்லை. காசுக்கு மட்டும் நைட்டில் யாருன்னா டெத் ஆகிட்டாங்கன்னா பஜனைக்கு போவேன். அப்படி இல்லைன்னா ஊர் உள்ள வீடு, கடை, மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு இங்கே போயிட்டு பாட்டு பாடி வசூல் பண்ணுவேன். என் கால் இந்த அடிப்பட்டதுனால என்னால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியறதில்லை. இந்த பாட்டு எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சிங்க? கானா பாட்டு, கானா பாட்டு இன்ட்ரெஸ்ட் வந்தது எங்கள் அம்மா வேலை. எப்படி? இப்போ எங்கள் அம்மா இல்லை, கமலா சாலமன் அவங்க பாடின பாட்டு வல்லமை கீதங்கள். உங்கள் மதர் வந்து சிங்கருங்களா? ஆமாம், சிங்கர். கேசட்லாம் ரிலீஸ் ஆகிருக்குங்களா? ஆ, வல்லமை கீதங்கள் கேசட் ரிலீஸ் ஆகிருக்கு, ஆடியோ கேசட்டு. ஆமாவா? ஆ, சென்னையில் அபிராம்பரத்தில் தான் அந்த ரெக்கார்டிங் தேட்டரில் அம்மா பாடினது. ம், சர்ச்சிலையும் பாடுவாங்க, ஃபங்க்ஷன்லேயும் பாடுவாங்க. பேரின்பா பெருவிழா, டிஜிஎஸ் தினகரன், ஜீசஸ் கால்ஸ், அந்த ஃபங்க்ஷன்லேயும் பாடியிருக்காங்க. பீச்சில், மெரினா பீச்சில். ஃபாதர் பேர் என்னங்க? எங்கள் ஃபாதர் பேர் ரெவரன்ஸ் என் சாலமன். என்ன ஒர்க் பண்ணியிருந்தாருங்க? இதில் போஸ்ட் ஆஃபீஸில் டெக்னிக்கல் சூப்பர்வைசராக இருந்தார். எந்த ஊரில்? சென்னையில். இப்போ உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படியே ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ண? வேலை ஏன் தரமாட்டேங்கிறாங்களே. என்ன வேலை தெரியும் உங்களுக்கு? நம்மளது ஒன்லி செக்யூரிட்டி, சென்ட்ரிங் வேலை, கம்பி வேலை, பெயிண்டிங் வேலை செஞ்சுருந்தேன். இப்போ இந்த கால் அடிப்பட்டனால அந்த வேலை என்னால் செய்ய முடியதில்லை. செக்யூரிட்டி வேலை கொடுத்தாங்கன்னா பக்காவாக பார்த்துக்குவேன். கேஜிஎஃப் வந்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க? கேஜிஎஃப்பில் வந்து நான் 9 வருஷமாக வந்து போயிட்டு இருக்கேன். ட்ரெயினில் தான் பாட்டு பாடுவேன். மழை வச்சா ரயில்வே ஸ்டேஷனு, வெயில் வச்சா போலீஸ் ஸ்டேஷனு, அப்படி படுத்திருந்தேன். இப்போ எனக்கு அனிதா மேடம் கொடுத்துருக்காங்க, டாக்டர் அனிதா மேடம், சஞ்சய் காந்தி நகரில். அங்கே தங்கி எவ்வளோ நாளாச்சுங்க? சஞ்சய் காந்தி நகரில் தங்கி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த கேஜிஎஃப் மக்கள் எப்படி, நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, அந்த மக்கள் எப்படி பழகிறாங்க உங்கள்? எனக்கு எல்லாமே ஆதரவாக இருக்காங்க, எல்லாரும் சுற்றிட்டேன். ஆனால் கேஜிஎஃப் மாரி சான்ஸே இல்லை. நான் எங்கேயும் பார்த்ததும் கிடையாது. எப்படி? சாப்பாட்டு விஷயத்தையும் சரி, அன்பாக பேசுகிறதும் சரி, பாசத்தில் ஒரு அண்ணன், தம்பி, அப்பா. எனக்கு அப்பா அம்மா இல்லை, ஆனால் கேஜிஎஃப்ல என்ன நிறைய அப்பா, நிறைய அம்மா இருக்கிறாங்க, நிறைய தங்கச்சி தம்பிங்க இருக்கிறாங்க. கானாவில் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். புது பாட்டெலாம் எழுதி வச்சுருக்கேன், அது இன்னும் உள்ள யூடியூப்பில் மட்டும் சும்மா ஒரு 2 பாட்டு விட்டுருக்கேன். ஏதாவது ஒரு கானா பாட்டு பாடுங்க. ஆ, சரி, ஓகே, பாடுங்க. ஐயா கண்ணா, கேஜிஎஃப் ஜனங்க போட்ட சொத்தில் வல்லம் தன்னா, கண்ணா பாட்டில எதிரிய உடவை பண்ணானா, கேஜிஎஃப் ஜனங்க போட்டு சொத்தில் வளர்ந்தானா. கண்ணே தசம் போல பாட்டு நானு எழுதல, சவுந்தரராஜனோட மெத்தடிச்சு தீடலே. மாதாவுக்கு செல்ல பிள்ளை கண்ணா பாபியா, கேஜிஎஃப் ஊருக்குள்ள பாடி வச்ச கண்ணா பாட்டியா, பிள்ளைங்களை படிக்க வைக்க பிச்சை எடுப்பையா. என்கிட்ட மோதி பார்த்தா எல்லோருக்கும் தோல்விதானையா. கண்ணா ஐயா கண்ணா, கண்ணா சுதாகர வாட்டி பாடும் கண்ணா. நான் சர்ச்சில் உட்காந்து வாசிப்பேன். அந்த பாட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. புளியந்தப்பு பயன் என்ன, அந்தோனி செல்வம், புண்ணீர் உள்நாத, பெங்களூர் சொல்லி, நித்தி, அந்தோனி, கண்ணா பாலா, கண்ணா மைக்கேல், வினோத்து, ஜெகன். ஆனால் நான் என்ன, நான் வந்து யாரோட ஃபேன்ஸ்னா கண்ணா பாட்டு பேசுங்க, கண்ணா பாலா. இப்போ கத்துறதுன்னு அவர் ஊழியம் பண்ணுறாரு. சினிபியில் பாடின பாட்டை விட அவர் ஏசப்பாவுக்கு பாடின பாட்டு, அந்த ஒரு பாட்டு எல்லாத்துக்கும் சமானம். இன்னும் அவர் நான் எதிரில் சந்தையில், அவர் வந்து எக்மோர் கோர்ட்டில் அட்வொகேட்டு, சீஃப் அட்வொகேட்டு, ரொம்ப சூப்பர் டைப்பு. எங்கே தங்கி இருக்கிறீங்க? சஞ்சய் காந்தி நகர்.
எப்படி அது வீடு என்ன வாடகை விடுங்களா இல்ல வாடகை விடுவாங்க இது அவங்க வந்து நம்ம வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிடல்ல வர்க் பண்றாங்க அனிதா மேடம் அவங்களும் அவங்க தம்பி பிரதர் பாதினிகன் யூத் பிரசிடென்ட் அவங்க சிஸ்டர் சங்கீதா சிஸ்டர் அவங்களாம் சாப்பாடு டிஃபன் டீ காஃபி எல்லாம் பாத்துக்கிறாங்க ஆரம்பத்தில் குடிச்சுன்னு இருந்தேன் கஞ்சா அசின்னு இருந்தேன் இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன் இப்போ எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க உடம்பு நல்ல ஹெல்த் இருக்கு நல்லா சாப்பிட்றேன் யாருக்கிட்டையும் அந்த பிரச்சனையும் இல்லை அவங்க பாடின ஒரு பாட்டு ஒரு 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 அடி பாடுங்க உங்க மதர் பாடின பாட்டு பொய்யுதம் தாய் வயிற்றில் பத்து மாத இருந்ததுவோ பொய்யான உலகத்திலே குழந்தையாக பிறந்ததுவோ எத்தனை நாள் இருப்போம் என்று உத்தரவாத இல்லையம்மா இயேசு தேவன் கொடுத்த உயிரும் கூட இரவலம்மா இயேசு தேவன் கொடுத்த உயிரும் கூட இரவலம்மா ஏ குடிகாரா ஏ குடிகாரா குடிகாரா கெட்டு போச்சு ஊரி உன் புள்ள குட்டிய பாரு அதுங்க போடு மடா சோரி சோக்கு என்ன சோக்குதா என்ன தொட்ட அடிக்கோ சாக்குதா சோக்கு என்ன சோக்குதா என்ன தொட்ட அடிக்கோ சாக்குதா ஒன்ன ஒன்ன ரெண்டு நான் கேஜிய பெண் நண்டு எல்லாம் 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 உங்க வல்லமை ஏசப்பா எல்லாம் 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 உங்க வல்லமை நாட்டில இந்த நகரத்திலே ஏசப்பா உங்களை போல நாங்க பார்க்கல ஊரிலே இந்த உலகத்திலே அப்பா உண்மை போல நானும் பார்க்கல சாத்தானும் சபில் வந்து ஆடுது எங்க அப்பா ஏசி ஓட பேர சொன்னா தலை தெளிக்க ஓடுது சாத்தானும் சபையில் வந்து ஆடுது ஏசப்பா பேர சொன்னா தலை தெளிக்க ஓடுது செங்கடலை பிறந்தவரும் நீரே என்னை கண்மலை மேல் உயர்த்தியவரும் நீரே பொல்லாத பூமியிலே வாழத்தானே பிரிக்கல பொல்லாத ஊரு ஜனங்க என்னத்தானே மதிக்கல ஆபிரகாமின் தேவனை நான் கண்டுட்டேன் என் ஆத்துமாவை அவரிடம் நான் தந்துட்டேன் எல்லாம் 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 உங்க வல்லமே என் பேர் பிரபு சாலமன் இப்போ இந்த கானா பாட்டு பாடினால என் பேரை மாற்றியெல்லாம் பாபு பாபுன்னு ஷார்ட்டாக கூப்பிட்டு கானா பாபுன்னு எனக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சஞ்சய் காந்தி நகரில் எனக்கு அனிதா மேடம் தான் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க எனக்கு சாப்பாடு டிஃபன் டீ காஃபி போட்டுக்கிற துணி ஜர்கினி பெட்ஷீட்டு பெட்டு தற்காணி எல்லாமே அவங்க தான் கொடுத்துருக்காங்க எனக்கு ரெண்டாவது அம்மா வந்து உலக பிரகாரமாக எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் வந்து எனக்கு எங்கள் அனிதா அம்மா தான் அவங்க தம்பி யூத் பிரசிடெண்ட் பால் தினகரன் பால்மா அவங்க அப்பா பேர் வந்து கிறிஸ்டோபர் இப்போ சர்ச்சு கட்டின்னு இருக்காங்க திருப்பியும் உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாய் உதவி பண்ண நினச்சிங்கன்னா சஞ்சய் காந்தி நகருக்கு வாங்க உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாய் உதவி பண்ண அங்கே வந்து கானா பாபுன்னு கேட்டாலே குழந்தை விட சொல்லிடும் ப்ளீஸ் ஹெல்ப் மீ